இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா என்னோடய மத்தியான வேலைகள் தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா தேர்ஸ்டே எடுத்த விலாக் தான். இது மத்தியான வேலையிலேருந்து நான் இந்த வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். சாப்பாடு மட்டும் பார்த்திங்கன்னா நான் காலையிலே வச்சுருவேன். காலையில் வந்து நம்ம எந்திரிச்சு காஃபி போடுவோம்ல, அந்த டைம்லேயே வந்து ரைஸுக்கு வந்து தண்ணி ஊற்றி வச்சுருவேன். ரைஸ் பார்த்திங்கன்னா பொதுவாக எங்கள் வீட்டில் நாங்கள் எப்போவுமே குக்கரில் வைக்கிறதில்ல, இந்த மாதிரி தண்ணி ஊற்றி வடித்து தான் எடுப்போம். குக்கரில் வைக்கிறது யாருக்குமே பிடிக்கவும் செய்யாது வீட்டில். சாப்பாடு வந்ததுமே சாப்பாடெல்லாம் வடித்து வச்சுட்டு வேறு சில வேலைகள்லாம் கொஞ்சம் இருந்தது வீட்டில். துணி துவைக்கிற வேலை, மற்றபடி வெளியில் கொஞ்சம் க்ளீன் பண்ணுற ஒர்க்கெல்லாம் இருந்தது. அதெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ்டாக உட்காந்துட்டு மத்தியானம் குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பொதுவாக பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை அப்படி எல்லாமே வந்து மீன் குழம்பு தான் இருக்கும் வீட்டில். நான் வந்து சாம்பார் காய் வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வாங்கி ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். அது வந்து 2-3 டேஸ் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கு மேலே வச்சுருந்தா வந்து காயெல்லாம் கெட்டு போயிடும்னு சொல்லிட்டு சரி ஓகே இன்றைக்கி வந்து சாம்பார் வச்சிடலான்னு சொல்லிட்டு சாம்பார் தான் இன்றைக்கி வச்சுருந்தேன். குழம்புக்கு வந்து சாம்பார் ரெடி பண்ணிவிட்டு நேற்றுக்கு நைட்டு வந்து ஃபிஷ் வாங்கியிருந்தோம். அந்த ஃபிஷ்ஷில் வந்து பாதி ஃபிஷ் வந்து மேரினேட் பண்ணி நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதனால் ஃபிஷ்ஷை வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு பீட்ரூட் பொரியலும் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ சாம்பார் பார்த்திங்கன்னா தனியாக குக்கர் இல்லாமல் தனியாக பாத்திரத்துலேயும் சம்டைம்ஸ் வைப்பேன். சீக்கிரமாக வைக்கணும் அப்படின்னு சொன்னால் குக்கரில் வச்சா கொஞ்சம் சீக்கிரமாக முடிஞ்சிடும், ஈஸியாகவும் இருக்கும். ஸோ அதனால் இன்றைக்கி வந்து குக்கரில் தான் நான் வந்து சாம்பார் பண்ணியிருந்தேன். அப்புறமா ஃப்ரிட்ஜில் இருந்த காய்கறி சாம்பார் காயெல்லாம் எடுத்து வெளியில் வச்சு பார்த்தேன். கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிருந்தது. அதெல்லாம் கட் பண்ணி தூக்கி போட்டுட்டு நல்லா இருந்த பீசஸ் மட்டும் நல்லா நீட்டாக கட் பண்ணி சாம்பாருக்கு எடுத்துக்கிட்டேன். பொதுவாக எங்கள் வீடுகளெல்லாம் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் பொதுவாக பார்த்திங்கன்னா ஃப்ரைடே மட்டும்தான் வந்து வெஜிடேரியன் இருக்கும். மற்ற நாள் எல்லாமே நான்வெஜ் தான், ஃபிஷ்ஷு தான், எல்லா நாளுமே ஃபிஷ்ஷு தான். சண்டே வந்து நான் இந்த சிக்கன் மட்டன் கருவாடு அந்த மாதிரி இருக்கும். சொல்லப்போனால் எங்கள் வீட்டிலெல்லாம் மீன் குழம்பு இல்லைன்னா யாருக்குமே சாப்பிட பிடிக்காது. கண்டிப்பாக வந்து தொட்டுக்கிறதுக்கு வந்து மீன் குழம்பு கண்டிப்பாக வேணும். ஃப்ரைடே மட்டும் எப்படியாவது நான்வெஜ் எடுக்கக்கூடாது, வெஜ் தான் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கண்ட்ரோலாக இருக்கிறது தான். மற்றபடி மீன் இல்லைன்னா அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ சாம்பார் ப்ரிப்ரேஷன் வந்து போயிட்டு இருந்தது. ஃபஸ்ட்டு வந்து பருப்பு வந்து குக்கரில் வேக போட்டுட்டு பருப்பு கொதித்ததுக்கு பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காய்கறி எல்லாமே போட்டு ஒரு விசில் போட்டோன்னா கரெக்டாக இருக்கும். பூண்டு பார்த்திங்கன்னா நான் எப்போவுமே அந்த தோடோடு தான் போடுறது. மற்றபடி போட்டோன்னா பூண்டு வந்து அப்படியே கரைஞ்சிரும். இது இந்த மாதிரி தோடோடு போடும்போது பூண்டு வந்து அந்த தோடுக்குள்ளே இருக்கும், நம்ம எடுத்தும் சாப்பிட்லாம். பூண்டெல்லாம் வந்து குழம்புல இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சாப்பிடணும், அது சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. பொதுவாக வந்து சாம்பாரில் வந்து நம்ம பருப்பெல்லாம் சேர்க்கறதுனால வந்து கேஸாக இருக்கும். ஸோ அதனால் பூண்டு வந்து நான் எப்போவுமே தோடோடு தான் போடுறது. ஃபிஷ்ஷு பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வெளியில் வச்சுருந்தேன். அப்போதான் வந்து ஃப்ரை பண்ணும்போது கரெக்டாக கொஞ்சம் மெல்ட் ஆகி ஒன்று ஒன்றா வரும் ஒட்டாமல். அதுக்கப்புறமா பீட்ரூட் பொரியலுக்காக பீட்ரூட் வந்து தோல் சீவிட்டு சீவல் கட்டையில் வந்து சீவி எடுத்துட்டேன். கட் பண்ணியுமே சம்டைம்ஸ் போடுவேன். இன்றைக்கி வந்து சீவல் கட்டையில் சீவி எடுத்துட்டேன், அது கொஞ்சம் ஈஸியாக வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும். அதனால்
கிச்சனில் வேலை பார்த்துட்ருக்கும்போதே சைட் பை சைட் வந்து அப்பப்போ அப்படியே க்ளீன் பண்ணிட்டோன்னா கிச்சன் வந்து அப்படியே க்ளீனாக இருக்கும். இல்லைன்னா நம்ம எல்லா ஒர்க்கும் பண்ணி முடித்ததுக்கப்புறமா கிச்சன் வந்து ரொம்ப மெஸ்ஸியாக இருக்கும். ஸோ அதனால் வேலையில் செஞ்சிட்ருக்கும் போதே அப்பப்போ கிச்சனை வந்து க்ளீன் பண்ணிகிட்டே இருப்பேன். பட் ஆனால் கொஞ்சம் வெளியில் போகணும், அவசரமாக கிளம்பணும், டக்குன்னு சமையலை முடிக்கணும், அந்த மாதிரி டைம்லலாம் இந்த மாதிரி பண்ண முடியாது. டக்கு டக்குன்னு நம்ம குக் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து கிச்சன் வந்து கொஞ்சம் இதாக தான் ஆகும். ஸோ நம்ம ஃப்ரீயாக நம்ம வீட்டிலேருந்து குக் பண்ணும்போது அந்த மாதிரி க்ளீன் பண்ணிகிட்டே நம்ம பண்ணோன்னா நீட்டாக இருக்கும். மற்றபடினா மொத்தமாக நம்ம குக்கிங் முடிச்சுட்டு மொத்தமாக நம்ம க்ளீன் பண்ணுறது தான் நல்ல ஈஸியாக இருக்கும். ஸோ பீட்ரூட் பொரியலுக்கு வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். பொரியல் பார்த்திங்கன்னா நார்மலாக எல்லோரும் வைக்கிற மாதிரி தான், கடுகு உளுத்தப்பருப்பு தாளித்து ஒரு பாதி பல்லாரி போட்டு அது கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கு பிறகு நம்ம பீட்ரூட் போட்டு, இது வந்து நான் சட்டியில் வைக்கிறதுனால பீட்ரூட்டில் வந்து தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம், நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சு லைட்டாக கிண்டி கிண்டி எடுத்திங்கன்னா நல்லா குக் ஆகிடும். அது குக் ஆனதுக்கு பிறகு நம்ம வந்து தேங்காய் அரைச்சி போட்டணும். நான் வந்து தேங்காயில் வந்து கொஞ்சமாக வத்தல் பொடி, கொஞ்சமாக மஞ்சள் பொடி, கொஞ்சமாக ஜீரகம், ஒரு சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டு நல்ல ஒரு குறுகுறுன்னு லைட்டாக அரைச்சி எடுத்து போட்டு ரெண்டு கிண்டு கிண்டி எடுத்துட்டோம்னா பீட்ரூட் பொரியல் வந்து ரெடி ஆகிடும். தேங்காய் வந்து நான் வந்து கொஞ்ச நாளாகவே வந்து துருவி எடுக்கிறதில்ல, இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி போட்டு மிக்சியில் வந்து அரைச்சி எடுத்துப்பேன். ஆக்சுவலாக வந்து துருவுறதுக்கு வந்து நான் அந்த கிச்சன் கேபினெட்டில் மாட்டுற மாதிரி ஒரு துருவல் வந்து வச்சுருந்தேன், அது வந்து எனக்கு இந்த வீட்டில் வந்து மாட்ட முடியலை. ஸோ அதனால் இந்த மாதிரி கட் பண்ணி போடுற பழக்கம் அப்படியே வந்துருச்சு. ஆனால் துருவுறதை விட இது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். சின்ன வயசுலலாம் பீட்ரூட் காய்கறிகள் எதுவுமே சாப்பிடவே மாட்டோம். அப்போல்லாம் எங்கள் அம்மா வந்து என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்திங்கன்னா, பீட்ரூட் வந்து சாப்பிட்டா நம்ம வந்து பீட்ரூட் கலரில் ஆயிடுவோம், அதனால் நம்ம சாப்பிடணும் மக்களே அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா வந்து சாப்பிட வைப்பாங்க. இப்போ பீட்ரூட்டை பண்ணும்போது எனக்கு வந்து எங்கள் அம்மா சொன்னது தான் ஞாபகம் வருது. பீட்ரூட் பண்ணி முடித்த கையோட ஃபிஷ்ஷுமே நல்லா மெல்ட் ஆகி தனித்தனியாக வந்துருச்சு. ஸோ அதனால் ஒரு பக்கமாக அடுப்பில் வந்து ஃபிஷ்ஷை வந்து ஃப்ரை பண்ணிடலான்னு சொல்லிட்டு அதுக்கு எண்ணெய் சூடு பண்ணி ஃபிஷ்ஷை வந்து ஒன்று ஒன்றா போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். சாம்பாருக்கு வந்து ஃபிஷ் இருக்கிறதுனால பரவாயில்ல, இல்லை வெறுமனே பீட்ரூட் மட்டும் வச்சோம்னா கண்டிப்பாக வீட்டில் யாருமே சாப்பிட மாட்டோம். ஸோ சாம்பாருக்கு வேக வச்சுருந்த காயெல்லாம் வந்துட்டு நல்லா குக் ஆகிட்டு அதை அப்படியே ஒரு ரெண்டு கிண்டு கிண்டிட்டு அதை தனியாக எடுத்து வச்சுட்டு, நான் எப்போவுமே இந்த மாதிரி தாளித்து தான் வந்து சாம்பார் வைக்கிறது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான், அதுக்குமே எண்ணெய், கடுகு, உளுந்தம்பருப்பு, அப்புறமா கொஞ்சமாக ஜீரகம், கொஞ்சமாக வெந்தயம் போட்டு தாளித்து. சாம்பாருக்கு எப்போவுமே வெந்தயம் ஜீரகம் போடணும், அது ரொம்ப நல்லாயிருக்கும், நான் போடுவேன். அப்புறமா கருவேப்பிலை ஒரு பாதி பல்லாரி ஒரு பாதி தக்காளி சேர்த்து அதை ரெண்டு வதக்கு வதக்கிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக சாம்பார் தூள், கொஞ்சமாக வத்தல் தூள், கொஞ்சமாக மல்லித்தூள் இதையும் சேர்த்து ஒரு ரெண்டு கிண்டு கிண்டிட்டு கொஞ்சம் ட்ரை ஆன மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா அதில் வந்து சாம்பாருக்கு தேவையான புளி கரைசல் இருக்குல்ல, புளி கரைசல் ஊற்றி தேவையான உப்பும் போட்டு அது ஒரு சின்ன கிரேவி மாதிரி வரும் தாளிப்பு. அந்த தாளித்ததை வந்து அதை அப்படியே இந்த பருப்பு காய் நம்ம வேக வச்சு வச்சுருக்குறோம்ல அதில் சேர்த்து தேவையான தண்ணி ஊற்றி ஃபைனலாக கொத்தமல்லி கீரை தூவி இறக்கிட்டோன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாம்பார். நான் எப்போவுமே சாம்பார் இந்த மாதிரி தான் வைக்கிறது. Thank you.
சாம்பாரில் வந்து சில பேருக்கு வந்து புளி சேர்க்கறது வந்து பிடிக்காது. அப்படி இருக்கிறவங்க வந்துட்டு நம்ம வேக வைக்கும்போதே அதில் வந்து ஒரு தக்காளி கட் பண்ணி போட்டுட்டு இந்த தாளிப்புலேயுமே ஒரு தக்காளி போட்டால் கரெக்டாக இருக்கும், புளி சேர்க்கணும்னு தேவையில்லை. நான் வந்து இப்போ வந்து டிஃபனுக்கு சாம்பார் ரெடி பண்ணுறேன் அப்படின்னா நான் வந்து சுத்தமாக புளி எதுவுமே ஊற்ற மாட்டேன், தக்காளி மட்டும்தான் போடுறது. இது வந்து நான் வந்து மதியானம் சாப்பாட்டுக்குங்கிறதுனால நான் கொஞ்சமாக புளி சேர்த்துருக்கேன். சாம்பார் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஊர்லேயுமே ஒவ்வொரு டைப்பாக வைப்பாங்க. எங்கள் ஊரை பொறுத்த வரைக்கும் எல்லா காய்கறிகளையுமே சேர்த்து தான் சாம்பார் நாங்கள் வைப்போம். இங்கேயுமே எல்லாருக்குமே அந்த சாம்பார் தான் எல்லாருக்கும் பிடிக்கவும் செய்யும். எங்கள் ஊரில் வந்துட்டு தனியாகவே சாம்பார் காய் வந்து கட் பண்ணி தருவாங்க, சாம்பார் காய் அவியல் காய்னு சொல்லிட்டு தனியாகவே கட் பண்ணி நம்ம வாங்கிக்கலாம். இந்த பக்கம் ஃபிஷ்ஷுமே நல்லா குக் ஆகிடுச்சு ஒன் சைடு, இன்னொரு சைடு மாற்றி போட்டு திருப்பி அதேமாரி தனியாக எடுத்தாச்சு. எல்லாம் எடுத்து வச்சுட்டு பாத்திரம் எல்லாம் அப்படியே சேவ் பண்ணி அதில் போட்டிருந்தேன் சிங்கில், அதேமாரி கையோடு எல்லாமே வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இது வந்து ஓகே அப்புறம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் பாத்திரம் அப்படியே சேர்ந்துடும், அப்புறம் ஈவினிங் வந்து டீ போட வரும்போதே நமக்கு ஒரு மாதிரி இருக்கும், ஐயையோ பாத்திரம் கழுவணுமே அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் சமையல் எல்லாமே முடிச்சுட்டு கையோட பாத்திரத்தையும் க்ளீன் பண்ணி அப்படியே கிச்சன் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். கிச்சன் எப்போவுமே க்ளீனாக இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் டைம் நம்ம வந்து குக் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ஈஸியாகவும் இருக்கும் இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும். அப்படியே நம்ம குக் பண்ணிவிட்டு எல்லாம் அப்படி அப்படியே போட்டுட்டு போயிட்டோம்னா நெக்ஸ்ட் டைம் நம்ம வந்து வேலை பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும், வேலை பார்க்கவே தோணாது. ஸோ நான் வந்து எப்போவுமே இப்படி பண்ணுவேன்னா அப்படி கிடையாது. சம்டைம்ஸ் வந்து நான் நமக்கு ஏதோ உடம்புக்கு முடியல ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நான் சமையல் முடிச்சுட்டு எல்லாம் அப்படி அப்படியே தான் இருக்கும். அப்புறமா ஈவினிங் வந்து டீ போட வரும்போது தான் பாத்திரம்லாம் கழுவி கிச்சன் மேடெல்லாம் க்ளீன் பண்ணுவேன். ஆனால் மேக்ஸிமம் டைம் நான் க்ளீன் பண்ணிடுவேன். அடுப்பு பார்த்திங்கன்னா அப்பப்போ வந்து தொடச்சி வைக்கிறது தான், பட் ஆனால் நம்ம வந்து ஃபிஷ் ஏதாவது நம்ம ஃப்ரை பண்ணும்போது எண்ணெய் எல்லாம் தெரிச்சிருக்கோம், அதனால வந்து நான் வந்து அந்த கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணுற ஒரு ஸ்ப்ரே வச்சுருக்கேன், அது வச்சுட்டு இந்த எண்ணெய்லாம் எண்ணெய் பிசுக்கெல்லாம் நல்லா நீட்டாக போயிடும். இப்போ எண்ணெய் எதுவுமே இது பண்ணலை அப்படின்னு சொன்னால் நம்ம வெறுமனே தண்ணி வச்சு தொடச்சாலே நீட்டாக தான் இருக்கும். ஸோ ஃபைனலாக சிங்க் ஏரியாவும் க்ளீன் பண்ணி கிச்சன் எல்லாம் கம்ப்ளீட்டாக நீட் பண்ணியாச்சு. ஸோ எல்லாம் முடிச்சுட்டு மதியானம் வந்துட்டு நல்லா சாப்பிட்டாச்சு. டெய்லியுமே என்னோட மத்தியானம் ரொட்டீன் வந்து இப்படி தான் இருக்கும். இப்போ வந்து நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.